பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். சொகுசு வண்டி சூப்பட்டாச்சு வந்தாச்சு. நம்ம ரூட்டு நல்ல ரூட்டு, அட லெப்ட் ரைட்டு கவனி உடுஜூட்டு, நம்ம பாதை எங்கும் வெற்றி. சின்ன திரை திருப்பு மீட்டர் போட்டாச்சு. சின்ன திரை திருப்பு மீட்டர் போட்டாச்சு. டாக்ஸி டாக்ஸி சொகுசு வண்டி சூப்பர் டாக்ஸி வந்தாச்சு. என்ன ஐயா ஆடிய பாதம், என்ன விசேஷம் இன்னைக்கு? ஆடாம சொல்லி துணைய சார், ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நீங்க ஒரு தடவை பாத்துக்கீங்கன்னா நல்லா இருக்கும். நோ, என் பையன் ராஜா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்காம நான் எந்த ஃபைலையும் பார்க்க மாட்டேன். அதையெல்லாம் ஷாப்ல வந்து வச்சுக்கோ, புரிஞ்சுதா? ஆமா, எங்க என் பையன் ராஜாவை காணும்? என்ன என் பாக்கெட்ல தேடுற கண்ணாடி? ஹலோ அப்பா, குட் மார்னிங். அப்பா ராஜா கண்ணு, வா 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 வா. அம்மா என்ன, நீ சேத்துக்கு பூரா ஷாப்ல ஒரு ஃபைல்ஸ் கூட பாக்கலையா? நான் ஃபைல பாத்து என்ன ஆக போகுது? நீ தான் எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சிருக்கிய. அதுல என்னப்பா தப்பு? என்ன தப்பா? நேத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இவன் டைப்பிஸ்டுக்கு பர்சனலா ஒரு லெட்டர் எழுதிருக்கான், அதை நீ ஓகே பண்ணி அனுப்பிச்சிருக்க. அந்த லெட்டர் அவ கைக்கு போச்சுன்னா அவன் குடும்பத்துல குழப்பம் ஆயிடாது. ஆடிய பாதம், நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ சொல்லுப்பா. நான் சொல்றது செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பொல்லாத ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி வாங்கி செலவு பண்ணி உன நல்லா மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. என்னமோ நீ சம்பாதிச்ச மாதிரி பேசுறிய. எல்லாம் என்னோட தாத்தா, அதாவது உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, ஞாபகம் வச்சுக்க. உங்க தாத்தா ராஜாதிராஜன், அவரு சம்பாதிச்சு அவரு புள்ள ராஜராஜன் எங்கிட்ட கொடுத்தாரு. நான் சம்பாதிச்சு எம் புள்ள ராஜா உங்ககிட்ட கொடுத்தேன். நீ உன் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்க போற? கமான் ராஜா, இது என்ன? இது 50 ரூபா கட்டு. அது தெரியும். இதுல என்ன இருக்கு? 100 50 ரூபா நோட்டு. தெரியும். எவ்வளவு இருக்கு? நீ சொல்லு, நீ சொல்லு, நீ தான் சொல்லணும். பியே, இங்க என்ன பாரு, அந்த போய் காரை தொடச்சு. இப்ப எதுக்கு பியே வெளில போ சொல்ற? அதுல நம்ம குடும்ப ரகசியம் இருக்கான சொல்ல வேணான்னுதான். 50 ரூபா கட்டுல குடும்ப ரகசியமா? என்ன இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதுதான் சொல்ல வந்தேன். இது ஒரு பெரிய குடும்ப ரகசியமா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதுல 5000 ரூபா இருக்கு. ஓகே பாய். என்னமோ பெத்தவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் தனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இந்த காலத்து பசங்களுக்கு. ஆனா என்னைக்குமே பெருசு பெருசு தான். பரவாயில்ல பரவாயில்ல, சீனுதான் உன்னை ரொம்ப தவிச்சு போயிட்டான். ஏண்டா வரேன்னு சொன்னா வரமாட்டேனா? நீ வேலைக்கு டெபாசிட் கட்டணும் பணம் கேட்டிருந்தே, கொண்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ரா, இந்த உதவி நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நீ செஞ்ச இந்த உதவிக்கு என் தோலை செருப்பா தச்சு போடணும். முதல்ல உன்னோட செருப்பு தச்சு போட்டு போடா. சென்டிமெண்ட் டயலாக வேணாம், சீக்கிரம் கிளம்பி டைம் எடுக்க போது. தேங்க்யூடா, ஆல் தி பெஸ்ட். போ ஐயா. தர்மவானே, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா வந்துட்டல, உனக்காகவே வச்சிருக்கேன், 5 ரூபா போயிட்டு வா. நீங்க மகராசனா இருக்கணும். வாரா, இத்தனை பேர் நின்னுட்டு இருக்கோம், ஒரு மரியாதை கூட தட்ட நம்ம கிட்ட காட்டல. இதென்ன கல்யாண தட்டா? ஒவ்வொருத்தர் முன்னாடி நீட்டி ஆசீர்வாதம் வாங்க. சரிதான், விடு. நல்ல சொல்லுங்க சாமி, நான் தட்டு நீட்டி தர்மம் கேக்குறேன். இவங்க நீட்டாமே கேக்குறாங்க,
இதுதாங்க வித்தியாசம். நீங்க மகராசனா இருக்கணும். ஐயா சாமி. அம்மா நீ ஏதோ பணம் வேணும்னு கேட்டிய? எனக்கு பணம் வேணா ஒன்னு வேணாம்ப்பா. என்னடா அது, உங்க சித்திக்கு உடம்பு சரியில்ல, சீரியஸா இருக்குன்னு சொன்னிய. ஒரே அடியா போய் தொலைட்டு மொத்தமா வாங்கிக்கிறேன். அப்படிலாம் பேசாத அவனி. நீங்க ஒன்னடா, இந்த குடி போ. ஏதோ உன் பணத்துல என் சித்தி பழகினு இருக்கு. டைம் ஆச்சுடா, போடா. உனக்கு என்னடா, என் அத்தை உடம்பு சரியில்ல. அத்தைக்கு உடம்பு சரியில்ல, எவ்வளவு ரூபாய் வேணும்? நீ குடுக்கற பணத்தை பொறுத்து நான் செலவு செய்துக்கிறேன். அப்படியா சொல்ற? இந்தா பாத்து போ. என்ன ஊர்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லங்கிறாங்க கண்ணா. என்னடி ஓவர் டைம் காசு 400 ரூபாடா? ஓவர் டைமா? என்னடா சொல்ற? போன மாசம் நாலு நாள் ஈவினிங் ஷோ போனோமா, அதை பொண்டாட்டிட்டு ஓவர் டைம் சொல்லிருக்கேன். அதான் கேக்குறேன். நீ வேலைக்கு போறேன்னு போய் சொல்லி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன் மானத்தை காப்பாத்ததுக்காக மாசம் மாசம் பணம் குடுக்குற, இல்ல ஓவர் டைம் வேற கேக்குறியா? உனக்கு இஷ்டம் இல்லாம விட்டுருப்பா. என்ன ஓவர் டைம் செஞ்சு காசு வாங்கலன்னு திட்டுவா? திட்டினா திட்டிட்டு போட்டான், பொண்டாட்டி தானே. சரி விடு, எனக்காக நீ ஏன் அவசியமா திட்டு வாங்குற? இந்த சந்தோஷமா போ. போ சார், அங்க வெளியில கிளம்பிட்டாரு. போகும்போது எங்க போறேன்னு கேட்டீங்களா? இனி போற காரியம் உருட்ட மாதிரிதான். வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்துறவனுக்கு என்ன சகுனம்? ஆமா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன் பங்குக்கு 5000 ரூபாய் கேட்டிருந்தேனே, என்ன ஆச்சு? ஆமா, நானே வேலை வெட்டி இல்லாம இருக்கேன், பணத்துக்கு எங்க போறது? எங்கயாவது கொள்ளதான் அடிக்கணும். ஏன் கொள்ளையடிக்கிற? 100 வீட்டுக்கு வெள்ளையடி. வேலை இல்லேன்னு எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போற? 5000 ரூபாய் தானே வேணும். நாளை சாயந்தரம் 5 மணிக்குள்ள இங்க குடுக்கறேன், அப்புறம் தான் அடுத்த வேலை சாப்பாடு. இங்க அப்ப இனிமே உனக்கு இங்க சாப்பாடு இல்ல. 4900 ரூபாய் கொண்டு வந்தா கூட அந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அம்மா, என்ன தைரியத்துல உங்க அப்பாட்ட இப்படி சொல்லிட்டு வந்த? எல்லாம் நீ இருக்கங்கிற தைரியத்துல தான். எப்படியா 5000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறா பிளீஸ். 5000 ரூபாய் தானா? ஒன்னும் கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன். உன் தங்க கல்யாணத்தை நீ ஜாம் ஜாம் நடத்தலாம். ரொம்ப தேங்க்ஸ்ரா. நீ மனுஷனே இல்ல பின்ன தெய்வம். இப்படி சொன்னியா, பணம் கொடுத்தோன்னு சொல்லு. ஓகே பாட்டுமா, தைரியமா போடா, நான் பாத்துக்கிறேன். ஓ என்ன விஷயம் இருக்காங்களே, அவங்களுக்கு விரல நகை சுத்தியா எழுஞ்சு மாத்தை விரல சொருகிட்டு டைப் பண்ணிட்டு வந்தாங்களே, ரெண்டு ரெண்டா வந்துச்சு சார். என்னது வனஜாவுக்கு நகை சுத்தியா? உடனே அவளுக்கு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு வாரம் லீவ கொடுத்து ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில சேர சொல்லு. ஒரு விரல் நகை சுத்தி வந்ததுக்கே ஒரு வாரம் லீவு, 2000 ரூபாய் பணமா? ரொம்ப ஜாஸ்தி சார். யோ, எது ஜாஸ்தி எது குறைச்சல் எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலைய பாரு, போ. சரி சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னது கையெழுத்தா? யாருகிட்ட கேக்குற? அத்த கொண்டாயா? என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வெறும் கை நாட்டு. என்னையா முணு முணுக்கற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அதான பாத்தேன், என்ன கை நாட்டுன்னு சொல்லி கிண்டல் பண்றியோன்னு நினைச்சேன். அடுறே ராஜா, வாப்பா வா. என்னப்பா? என்ன ராஜா, நீ இங்க வந்துட்ட? உன்ன 11:30 மணிக்கு மவுண்ட் ரோடு பிரான்ச்ல தானே பாக்குறேன்னு சொல்லிருந்தேன். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருந்தேன், வழியில கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, சரி உங்க இருந்து பாத்துட்டு போலன்னு வந்தேன். என்னது டயர் பஞ்சரா? மாத்திடு, வீலையே மாத்திடு. ஓகே, முடிஞ்சா காரையே மாத்திடு. யோ பிஏ, கேஷ்ல சொல்லி தம்பி கையில ஒரு 10000 ரூபாய் பணத்தை வாங்கி கொடு. டயர் பஞ்சரா சார்? டயர் பஞ்சருக்கு 10000? அதுக்கு 10 ரூபாய் போதும் சார். ஓ, சொன்னத செய்யா. எனக்கு என்ன சார், என் பணமா போச்சு. ஒரு சின்ன விஷயம். என்னது? என் சைக்கிள் கூட காத்து போயிருச்சுங்க, ஒரு 5000 ரூபாய் குடுத்தீங்கன்னா வால்டியூ மாத்திக்குவேன். பிஏ, யூ ஆர் டிஸ்மிஸ்ட். இத பாரியா, எங்க அப்பா தானா வேணா ஏமாறுவாரு, ஆனா இன்னொருத்தர் ஏமாத்தினா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவார். அவர் பயங்கரமான புத்திசாலி. இப்ப புரிஞ்சுதா? இந்த 1 ரூபாய் எட்டனாதான் வால் டியூப். என்ன யாரு ஏமாத்த முடியாது. மீதிக்கு டீ சாப்பிட்டு பாக்கிய நீயே வச்சுக்க. ஓ, என்னடா இது, அத்திக்கு உடம்பு சரியில்லை, சித்திக்கு உடம்பு சரியில்லை, துட்டு குடுக்கறான்ற, சம்பளமும் குத்து ஓட்டியும் தரான்ற, விட்டா பிஎஃப் போனஸ் வர தருவாம்பாளுக்கு. யார் அது? அப்பேற்பட்ட லூஸ். பெரிய எடுத்து பையன்டா, உட்கார்ந்து சாப்பிட்டாலே 7 தலைமுறைக்கு சாப்பிடலாம். வேணா சொல்லு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அப்பப்ப 5-10 கலந்துக்கலாம். 5-10? டேய் ஐயா கைய வச்சா, 5 லட்சம் 10 லட்சம்டா. மாப்பிளையா? ஆமாண்டா, என் தங்கச்சியை கிளி மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன். அவனை வளர்ச்சி போட்டேன்னு வச்சுக்க,
நான் தருவேன்டா உனக்கு 50 100. தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்குதான் சொல்லுமா. அண்ணன் நேத்துல இந்த போட்டோ காமிச்சு புடிச்சிருக்கா புடிச்சிருக்கான்னு கேட்ட, நானும் 100 ரூபாய் புடிச்சிருக்கு புடிச்சிருக்கு சொன்ன. சரி இப்ப நீ என்னத்தான் பண்ண போற? தங்கச்சி நம்ம கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவு வர போகுதுமா. நான் சொல்ற மாதிரி கேட்டு நட, கொஞ்சம் காத கூட கொஞ்சம் என்ன முழுசாவே எடுத்துக்க. ஹலோ, நீங்களா மிஸ்டர் ராஜாக்கா வெயிட் பண்றீங்களா? ஆமா, இன்னைக்கு ஊர்ல இருந்து அவரோட அத்தை பொண்ணு வந்திருக்காங்க, சோ கொஞ்சம் பிஸியா இருக்காரு, இன்னைக்கு பாக்க முடியாது. அது அவன் வந்து சொல்லுவான். ஆமா, நீங்க யாரு? நான் தான் அவரோட அத்தை பொண்ணு. போயிட்டு வரீங்களா? போறோம்மா. பாத்தியா, அத்தை பொண்ணு வந்த நம்ம எல்லாம் என்ன தொண்டையில கிச்சு கிச்சா? யார தேடிட்டு இருக்கீங்க? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன் சொன்னாங்க, ஒத்தனையும் காணும். அவங்க எல்லாம் அப்பவே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? நான் தான் அனுப்பிச்சேன். ஏ, முதல் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறோம், நடுவில் எதுக்கு 3வது மனுஷன் கரடி மாதிரி? அதான் அனுப்பிச்சிட்டேன். யோ, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, என்ன லவ் பண்ணியா? லவ்வா? அதான் பியார், காதல். காதலா? என்னம்மா விளையாடுறியா? ஏதோ இந்த பஸ் ஐநாவரம் போகுமாங்கிற மாதிரி சாதாரணமா கேக்குறிய. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, பேசாத போயிடுங்க. இந்த நான் யாரும் தெரிஞ்சா எப்படிலாம் பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப தேவை. அப்ப தெரிஞ்சுக்கோ, பிளேடு பக்கரி எங்க அண்ணன், ஜாமத்த ஜக்கு எங்க அப்பா, மந்தவழி மன்னாரு, சைதாப்பட்ட சடையாண்டி, அவங்க எல்லாம் சித்தப்பா பெரியப்பாவா? எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? எல்லாம் ஒரு ஊகம் தான். ஏன் அவங்க எல்லாம் வரலையா? அவங்க எல்லாம் வேலூர் திருச்சின்னு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. என் சின்ன அண்ணன் அரபேட் அருணாச்சலம் தான் வீட்டுக்கு காவலா இருக்கிறாரு. நல்ல பரம்பரை. என்ன புடிச்சுக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியா, நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம்னு. பாளையங்கோட்டை ஜெயில நடக்குமா? ஆளை விடுமா? எவ்வளவு பேருக்கு உதவி செய்யற? அது மாதிரி இதுவும் ஒரு உதவின்னு செஞ்சுட்டு போயேன். இது உதவியா? ஒரு நாளைக்கு நான் 10 பேருக்கு உதவி செய்யறேன், அது மாதிரி 10 பேருக்கு தாலி கட்ட முடியுமா? பேசாத போமா. யோ, கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் கட்டிக்க முடியுமா முடியாதா? முடியாது. யோ, நல்லா யோசிச்சு சொல்லு, இல்ல பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன். பின்னாடி நான் வருத்தப்பட கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த முடிவு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். இந்த பாருமா, வேற எவனாவது ஏமாந்தவ மாட்டுவானான்னு பாரு. கட்டுமா? ஆல் தி பெஸ்ட். போயிட்டியா நீ? வேற ரூட்ல வரேன். இந்த பாரு தங்கச்சி, உருக்குமா பேசி அவன் மனச மாத்துவோம். பேசும்போது நடுவுல நடுவுல இருமிக்க, முகத்தை சோகமா வச்சுக்க, புரிஞ்சுதா? வா போலாம். என் தங்கச்சிக்கு மேல உசிரியே வச்சுங்குது, அவ இருக்க போறது இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ. ஐயோ, என்னைய இப்படி இருந்தது? நான் சொன்னா நம்பல? அதான் இது. இந்த வியாதிக்கு பேர் என்ன? டிபியா? அது ஈஸியா குணமாக்கலாமே. அது இது இல்ல, அது வந்து ருமேனியா. ருமேனியாவா? அது நாட்டு பேர் என்ன? சாக போற பொண்ணு சுமங்கலியா சாகட்டும்னு அண்ணா ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? கையில தப்பே கிடையாது. அதான் சொல்றேன், உன் மேல ரொம்ப ஆசை வச்சுட்டேன். பேசாம ஒரு கோவிலுக்கு போய் பேருக்கு ஒரு தாலிய கட்டிடியா, போற காலத்துக்கு புண்ணியமா போயிடும். உன் கதை தான் மோசமா இருக்குன்னா, என் கதை அதை விட மோசமா இருக்கு. நீ யாவது மாசத்தை எண்ணிக்கிட்டு இருக்க, நான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. நாளை என்றியா? என்னையா சொல்ற? எனக்கு கேன்சர்லோ தெரபிட்டிஸ் சைடிஷ் ஒரு பயங்கரமான வியாதி. கேள்விப்படாத பேராகுத. அதனால தான் சொல்றேன், அந்த வியாதி வந்ததுனாக்க தலைமுடியெல்லாம் கொட்டும், அப்புறம் கை நகம் விரல் எல்லாம் ஒன்னு ஒன்னா கொட்டி கடைசியில் ஆகையே க்ளோஸ் ஆயிடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாயா? உண்மையில சத்தியம்மா. அதனாலதான் எனக்கு இந்த வியாதி வந்தப்புறம் என்னோட சொத்தெல்லாம் கோவில் குளம் அநாத ஆசிரமம் எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டேன். நீ சுமங்கலியா போகணும்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் என்னால சொல்ல முடியல. பரவாயில்லம்மா, இருக்கிற மஞ்ச கைத்த உன் கழுத்துல கட்டிடுறேன். அப்புறம் தாலி கடிக்கிறேன். உனக்காவது கட்டுறையா? சரியான லூசா இருக்க தங்கச்சி. என்னன்னு அவ்வளவு ஏமாந்தவன் நினைச்சிக்கடா. வணக்கம். யாரு நீ? அடியேன் புரோக்கர் பொன்னம்பலம். புரோக்கரா? வீடா மாடா? ஆல் இன் ஆல் ஆல் ரவுண்டர். என்ன விஷயம், என்ன பாக்க வந்தீங்க? எல்லாம் கல்யாண விஷயமா தான். இப்ப என்ன என் கல்யாணத்துக்கு அவசரம்? என் கமிஷனுக்கு அவசரமாச்சு. உனக்கு கமிஷன் வேணுங்கதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வேணா கொஞ்சம் துட்டு தரேன், வாங்கிட்டு சந்தோஷமா போ. தெரியாம தான் கேக்குறேன், கடை தேங்காய் எடுத்து வழி புள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி உங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச காசு எல்லாம் இப்ப எல்லாருக்கும் செலவு பண்றீங்களே. எனக்கு மிஞ்சிதான் தானம் தருமோ தருமோ தலைக்காக்கும் நீ கேள்விப்பட்டிருக்கிய?
பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடும் சொல்லிருக்காங்க தெரியுமா? ஐயம் இட்டுன் அதையும் சொல்லிருக்காங்க தெரியல. ஏற்பது இகழ்ச்சி, இறக்கிற கிணறுதான் சுரக்கும், அது தெரியுமா உனக்கு? விடமாட்டீங்க போல் இருக்க, மடக்கி மடக்கியே பேசுறீங்களே. பின் என்னையா என் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி பண்றது தப்பா? ராஜா, சரியான ஆளுக்கு உதவி செய்யறதுல தப்பு இல்ல, ஆனா உன்ன சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பணத்துக்காக தான் இருக்காங்க. அனாவசியமா பேசாதீங்க, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா அவங்க எனக்கு உயிரியே கொடுப்பாங்க. அப்படியா? நாளைக்கு அவங்க கிட்ட போய் பணம் இல்லன்னு சொல்லி பாரு. அவ்வளவு ஏன், 500 or 1000 எனக்கு தேவைன்னு கேள. பறந்துட மாட்டாங்க, கண்டிப்பா பறக்க மாட்டாங்க. அப்படி அவங்க செய்யலனாக்க நீங்க என்ன செய்வீங்க? நீ சொல்றதெல்லாம் செய்யறேன், அதையும் பாப்போம். பாப்போம். சேலஞ்ச். எனக்கே கை செலவுக்கு பணம் இல்ல, அதான் உங்ககிட்ட இருந்து 500 or 1000 வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன ராஜா எப்படி பண்ணிட்டேன்? எங்க அப்பா முகத்துல நான் எப்படி முடிக்கிறேன்? அடுத்த வேலை சோறு எங்க வீட்டுல சாப்பிட முடியுமா? நானு சாரிடா. என்னடா சாரி, அன்னைக்கே பணம் கிடைக்காதுன்னு சொல்லிருந்தா நான் வேற எங்க வட்டிக்கு வாங்கியிருப்பேன். நீ எல்லாம் மனுஷனா இல்லடா? ஆமா, நான் தெய்வம் சொன்னேன். மிருகமா? பரவாயில்ல விடுறா. ஐ எம் சாரிடா, உனக்கும் பணம் கொடுக்க முடியாதோ நான் நினைக்கிறேன். நான் மட்டும் பணம் கொண்டு போலன்னா என் பொண்டாட்டி கொண்டாடுவா போறா, காரி துப்புவா, எல்லாம் என் தலைவிதி. ஃபேக்டரி சைக்கிள் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்டா. ஃபேக்டரி சைக்கிள்னா வீட்டுல நம்புவாங்களா? சரி, முதலாளி செத்து தான் சொல்லிக்கிறேன்டா. குட் பை. ஐயா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கா போல தெரியுது. நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? நீ என்னையா உதவி பண்ண போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு தினம் கிடைக்கிற துட்டுல என் செலவு போக 20,000 சேர்த்து வச்சிருக்கேன். 20,000? ஆமாங்க, அது உங்களுக்கு தரேன். சும்மா இல்லங்க, 2 வட்டி கொடுங்க போதும். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, கடவுள் அருளால நல்ல வசதியோட தான் நான் இருக்கேன். அப்படியா? ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. பார்த்தேன் 20,100 வச்சுக்க. நீ மகராசனா இருக்கணும். என்ன செய்ய போறேங்கறத சொல்லிடு ராஜா. இனிமே சொல்றதுக்கு என்னையா இருக்குது ராஜா? இங்க பாரு, இன்னில இருந்து வியாபாரத்தை ஒழுங்கா கவனிக்கிறேன்னு சொல்லு. பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன். இல்லப்பா, என்னைக்கு இருந்தாலும் நான் அந்த சீட்டுக்கு வர வேண்டிய வந்தான். இன்னில இருந்து 12 டைம் கொடுங்க, நான் யாரு, என் திறமை என்னன்னு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். 12 என்னடா, 15 எடுத்துக்க. நோ எக்ஸ்டென்ஷன், தேங்க்யூ. என்னோட திறமையை நிரூபிக்க 12 போறோம். சரி, என்ன செய்ய போறதா உத்தேசம்? சொந்தமா தொழில் தொடங்க போறேன். புதுசா தொழில் தொடங்கணும்னா எவ்வளவு பெரிய வேலை? கட்டடம் கட்டணும், மிஷின் எல்லாம் வாங்கணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. 12 உங்க திறமையை காட்டணும், சொந்தமா தொழில் பண்ணணும்னா ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டுங்க. டாக்ஸியா? என் பையன் டாக்ஸி ஓட்டுறதா? கேவலமா இருக்காது? எதுப்பா கேவலம்? பொய் சொல்ல கூடாது, திருட கூடாது, பிச்சை எடுக்க கூடாது. நான் டாக்ஸி ஓட்ட போறேன், ரொம்ப கௌரவமான வேலை தான். அப்படி சொல்லுங்க. டாக்ஸி வாங்கி ஓட்டுனா பலதரப்பட்ட மக்களை பாக்கலாம், பலவிதமான அனுபவம் கிடைக்கும், ஓசிலேயே ஊரை சுத்தி பாக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். நம்ம கிட்ட இருக்கிற பார்ட்டிங்களுக்கு கார் ஓட்டினாலே போதும், சென்டிமெண்டா ராசியான காருன்னு தட்டி விட்டேன்னு வைங்க, குமிஞ்சிராதே. பொண்ணு பாக்குறதுல இருந்து பிரசவம் வரைக்கும் நம்ம கார் தானே. அப்புறம் என்னப்பா, இவர் வேற கூட இருக்கேன்றாரு. அதனால எனக்கு பயமா இருக்கு. ஆமா, டாக்ஸி வாங்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுவும் தேவையில்லை, நான் என் சொந்த முயற்சியில வாங்கிக்கிறேன். எங்க இருந்து? எவ்வளவு பேங்க் இருக்கு, யார கேட்டாலும் கடன் கொடுக்கறாங்க. போட, உன்னை நம்பி எவன்டா பணம் கொடுப்பான் என்ன தவிர? அதையும் பாக்கலாம். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது என்னோட சொந்த டாக்ஸியோட தான் சந்திப்பேன். இதுதான்டா சவால், இதுதாங்க சவாலுங்க. அப்படி போடு. திருப்பு மீட்டர் போட்டாச்சு, சொகுசு வண்டி சூப்பட்டாச்சு வந்தாச்சு. நம்ம ரூட்டு நல்ல ரூட்டு, அடலத்து ரைட்டு கவனி, ரெடு டேக்கு உடு ஜூட்டு, நம்ம பாதை எங்கும் வெற்றி. அடஜோடியா இதில் வந்துட சந்தோஷம், தேவியா இல்ல ப
என்ன திரையில் திருப்பு மீட்டர் போட்டாச்சு. இதான் ஓட்ட போற டாக்ஸி, உன்னோட வாயால நல்லதா நாலு வார்த்தை சொல்லு ஜக்கம்மா. சொல்லுப்பா. ஆக்சிடென்ட் ஆகாம, எந்த விதமான டிங்கரிங் செலவும் வைக்காம, பங்கச்சர் ஆகாம, பாம்பு வச்சு வெடிக்காம நல்லபடியா ஓடட்டும்பா. கேட்டிருக்கவே கூடாது. இப்போ ஒன்னும் மோசமா இல்ல. வந்த டாக்ஸிய பாதி விலைக்கு வித்துட்டு பேசாம கம்பெனியை கவனிக்கிற வேலையை பாரு. நீ வேலையை பாரு, கிளம்பு. என்ன டைம் ஆச்சு? நல்ல அமிர்த யோகம். வண்டியை எடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நாதசுரம் நல்ல சகுனம். எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். நீ அவசிய இங்க பாருங்க. என்னையா அது கல்யாணம் மாதிரி? ஆமாப்பா, கார் வாங்கறதும் கல்யாணம் பண்ற மாதிரி தான். அங்க தாலி கட்டணும், இங்க லைசன்ஸ் எடுக்கணும், சமயத்துல அதுவும் மக்கர் பண்ணும், இதுவும் மக்கர் பண்ணும், எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே. இந்த ஆளு தான் உங்க இருக்க போறாரு? யா சார் தான். நல்ல நேரம் பார்த்து வண்டி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு நல்ல சவாரி ஏத்த வேண்டியதுதான் பாக்கி. தம்பி, முதல் சவாரி ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா உத்தமம். அதுவும் ஒரு கன்னி பொண்ணு கிடைச்சதுன்னு வைங்க, சூப்பர். சும்மா இருக்கியா? வண்டியில சவாரி வரும்போது அவங்க கன்னியா மண்ணியா அதெல்லாம் கேட்க முடியுமா? ஒரு நல்ல சவாரி கிடைச்சா ஓகே தானே. இந்த மாதிரி கிழவிங்களை எல்லாம் இந்த கார்ல ஏத்துனா இந்த காரம் ஓல்டு மாடல் ஆயிடும். இருக்கட்டையா, அவங்களும் பொம்பளைங்க தானே, தாய் குலத்துக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கணும். வாங்க அம்மா, வாங்க அம்மா. ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்னோட கார்ல உங்களை ஃப்ரீயா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போறேன், வரீங்களா? ஏண்டா எத்தனை பேர் இது போல கிளம்பி இருக்கிறீங்க? போன வாரம் ஆட்டோல கூட்டு மரம் சொல்லிட்டு பழத்தெல்லாம் கொள்ள அடிச்சுன்னு போட்டீங்க. ஐயோ, நாங்க இல்லம்மா. அது மவனே, உன்னை போலீஸ்லயே புடிச்சு குடுத்துருவேன், ஜாக்கிரதை. அம்மா போங்கம்மா, போங்க போங்கம்மா. யோ பாத்தியா, கண்ணிய கொண்டா அத கொண்டானே பாத்தியா? ஏன் தம்பி, என்னமோ இந்த உலகத்துல கன்னி பொண்களே இல்லங்கிற மாதிரில பேசுறீங்க. காத்துருங்க, கன்னி கிடைப்பா. அதுக்குள்ள நான் கழுவன் ஆயிடுவோம் தெரியல. அடடா அடடா, அங்க பாருங்க தம்பி. கன்னி வாங்க, கன்னிமா வாங்க. முதல் சவாரி ஐஸ்கிரீம் அதே மாதிரி ஹோட்டல் திறந்தாக்க வர முதலாளுக்கு ஸ்வீட் ஃப்ரீ. அதே மாதிரி பிரசவாஸ்பத்திரி திறந்தா ஒரு குழந்தை ஃப்ரீயா? என்ன விளையாடுறீங்களா? இப்படி ஓசியில தின்னே உடம்பு இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. சரி சரி, அழாத, சார்ஜ் தரேன், மீட்டர் போடுங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணிக்கணும். தாய்க்குளம் கன்னி தானே? ஆமா, எங்க அத்தை கன்னி, எங்க அம்மா கன்னி, எங்க பாட்டி கன்னி. பாட்டி கன்னியா? ஆமா, எங்க வீட்டுல நாங்க எல்லாருமே கனிராசி தான். நான் கூட கடகராசி, சிம்ம லக்னம் தான். ஆமா, ஜாதக பொருத்தமா பாக்க போற. சும்மா ஹெரியா, அது வந்துங்க, நீங்க ஒத்த கட்டையான்னு கேக்குறாரு. அது என்ன ஒத்த கட்ட ரெட்ட கட்ட அப்படி எல்லாம் கேட்க கூடாதியா? அந்த பேச்சுலர் அப்படிங்கணும். அப்படின்னா பேச்சுலர் தெரியாதா? பேச்சுலருங்கிறது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்த வார்த்தை. பேச்சு இலர், பேச்சு துணைக்கு ஆளே இல்லாதவர், அதான் பேச்சுலர். அது ஆண் பால், இவங்க பெண் பால். பேச்சுலரி கரெக்டா? ஆமா ஆமா, பேச்சுலரி தான். முதல் சவாரி எங்கம்மா போகணும்? குசேலே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு. பிரசவ ஆஸ்பத்திரிக்கா? நான் எங்க போனா உனக்கு என்ன வந்தது? வேற பிரசவ ஆஸ்பத்திரிக்கு விடு. அதே பிடிங்க. அப்ப ஏன் கண்ணியும் கப்சா அடிச்சீங்க? ஐயோ, அங்க எங்க பெரியம்மா ஆல்பர்ட் இருக்காங்க, அவங்களை பாக்க போயிட்டு இருக்கேன். தெய்வமே, அப்படிலாம் சொல்லாதீங்க. முதல் போனி அப்படிலாம் சொல்லாது. எங்க வேணாலும் நான் கொண்டு வரேன். பிரசவ ஆஸ்பத்திரி என்ன, வேற எங்க வேணாலும் போலப்பாங்க. கடவுளே, எங்க பெரியமாக்கு சுகப்பிரசவம் ஆச்சுனாக்க இந்த ஆள் மொட்டை அடிக்கிறேன். என்னம்மா விளையாடுறீங்க? உங்க பெரியமாக்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னா எனக்கு மொட்டை அடிக்கிறீங்களா? அநியாயமா இது.
இப்ப நான் வண்டியில ஏறணுமா வேண்டாமா? ஐயோ, முதல் போனின்னு சொல்லி தாளிக்கிறாங்களே. அம்மா, நீங்க சொல்ற மாதிரியே உங்க பெரியமாக்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், இல்ல அவனை அடிக்கி சொல்றேன். சொன்ன மாதிரி செஞ்சிடணும். இது மத்த சாமிய மாதிரி கிடையாது, திருப்பதி சாமி. அம்மாச்சி, கண்ண குத்துமா. நீ ஒழுங்கா மொட்டை அடிச்சுட்டேன்னா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரமேஷ் சொல்லி உனக்கு ஃப்ரீயா லட்டு வாங்கிட்டேன். திருப்பதி லட்டு? ஐயோ. தம்பி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னப்பா என்ன சொல்ற? முதல் முதல் சவாரியா ஒரு பொண்ணு வந்துச்சே, அது கிட்ட ஏன் பைசாவே வாங்க மாட்டேன்ட்டீங்க? அந்த பொண்ணு எவ்வளவு தகராறு பண்ணிச்சு, தவறும் போனி சவாரி, பிரசவத்துக்கு இலவசங்கிற ஒரு கொள்கை நமக்கு வேண்டாமா? தம்பி, பிரசவத்துக்கு அட்மிட் ஆறாங்களே அவங்க கிட்ட பைசா வாங்காம இருக்கலாம் சரி, ஆஸ்பத்திரிக்கு போறவங்க கிட்ட காசு வாங்காம இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நாம வாங்கின கடன் அடைக்க முடியாது. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நமக்கு கமிஷனை விட்டுங்க. கமிஷனா? என்ன விளையாடுறியா? இப்பதான் ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்கேன், அதுல ஏது கமிஷன்? தம்பி, உங்க விஷயம் வேற, உங்க லெவலே தனி. நான் இதையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். எப்படியும் அந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு மீட்டர் போட்டீங்கன்னா 60 ரூபா ஆகும். ஆமா, 60ல பாதின்னு கணக்கு பண்ணா கூட ஒரு 55 ரூபா கொடுங்க. என்ன விளையாடுறிய நீ? 60ல பாதி 55, என்ன கிண்டலா? அதெல்லாம் முடியாது. ஏதாவது கொடுங்க தம்பி. 20 ரூபா வச்சுக்க, பணத்தோட அருமை எனக்கு தெரியுது. போ தம்பி, அடிக்கடி வருவேன், நம்மள அப்பப்ப கொஞ்சம் கவனிச்சிங்க. எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது, பாத்துங்களா. ஒரு மணி நேரம் நின்னுட்டு இருக்க, இன்னும் ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலையே, அவருக்கு என்ன பதில சொல்வேன்? டாக்ஸி. நம்ம எங்க போனோம்? பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லரா? நீங்க ஏதோ நிர்பந்தத்துல அங்க போற மாதிரி தெரியுதே. இல்ல, நீங்க அவசியம் போய்தான் ஆகணுமா? நீங்க என்ன மென்டலா? மென்டலாவா? மென்டலுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டரானு கேட்டேன். அது ஒண்ணு இல்லீங்க, ஒருத்தர பார்த்தோன்னே பளிச்சுன்னு மனசுல ஏதாவது தோண்டா நான் கேட்டேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லலாம். என் பிரச்சனையே என் புருஷன் தான் சார். ஆம்பளைங்களை கேட்டா எங்க பிரச்சனையே பொண்டாட்டி தாங்கறாங்க. எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு கூப்பிடாத விட்டீங்களா? உங்களுக்கு இப்பதானே சார் தெரியும். பரவாயில்ல, அடுத்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போச்சு. இது என் கல்யாணத்துக்கு சொன்னேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நேத்துக்கு எனக்கும் அவருக்கும் பெரிய சண்டை. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், நீங்க எத்தனை சொன்னாலும் சரி, என் தலைமுடிய குட்டியா வெட்டிக்க முடியாது. நான் என் மேனேஜர் கிட்ட நீ ஏற்கனவே பாப் வெட்டின்னு சொல்லிருக்கேன், அதுக்காக எனக்கு 500 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் நாம ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு டின்னருக்கு போறோம். சோ நீ பாப் வெட்டிக்கிற. அந்த கன்றாவினா எனக்கு பிடிக்காது, நான் மாட்டேன். வேணும்னா நீங்க பண்ணிக்கங்க. ஏய், எழுத்தாடி பேசுற தபார், இதுதான் நீ பாப் வெட்டிக்க போற பியூட்டி பார்லரோட அட்ரஸ். காலையில 10 மணி கரெக்டா அங்க இருக்கணும். நேத்துக்கே நான் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஏய், நீ எனக்காக பாப் வெட்டிக்கல, என் மேனேஜருக்காக வெட்டிக்கிற. நான் வாங்கின 500 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்காக வெட்டிக்கிறேன். ஓகே. கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க புருஷன் அவ்வளவு பெரிய குடும்பக்காரரா? ஆமாங்க. இந்த நீண்ட கூந்தலை வெட்டிக்க எந்த பொண்ணுக்கு சார் மனசு வரும்? இது சௌரி இல்லையா, ஒரிஜினலா? அதான் மனசு கடந்து அடிச்சுக்குது. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் சொல்றது ரொம்ப தப்புங்க. அவருக்காக வெட்டினா கூட பரவாயில்ல, யாரோது மூணாவது மனுஷன் ஆபீஸ் மேனேஜர் அவருக்காக முடிய வெட்ட சொல்றது எவ்வளவு பெரிய பாவம். உங்களுக்கு புரியுது? இத நீங்க இப்படியே வளர விட கூடாது, உடனே வெட்டணும். இந்த முடியையா? அவரோட மனோபாவத்தை சொன்னங்க. சாட்ட மாதிரி எவ்வளவு நீளமா இருக்கு, யாராவது ஒம்பு பண்ணா இதாலேயே 4 விளாசு விளாசலாமே. அவருக்கு புரிய மாட்டேங்குது, பியூட்டி பார்லருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேற பிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் போன்ல தானே பேசிருக்காரு. உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லனாக்க நான் வந்து உங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறேன். எப்படி? நான் தான் உங்க புருஷன். அது மாதிரி நான் அங்க நடிச்சு உங்களை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னேன். வணக்கம். வணக்கம். இது என்னுடைய ஒய்ஃப். ஹலோ ஹலோ. இவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? பாப் கட்டிங்கா, மேனிக்யூரிங்கா, இல்லனா வாக்ஸிங்கா? ஒண்ணும் பண்ண வேண்டாங்க, அப்படியே விட்டா போதும். புரியலையா? நான் நேற்றுக்கு போன் பண்ணி இன்னைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேனே, மறந்துட்டீங்களா? ஓ, தட் லேடி வனஜா. எஸ் எஸ் வனஜா. அண்ணா, அவங்க விடவும் சொன்னாங்களே. நான் தான் அவங்க புருஷன் சார். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். அதே இல்லங்க, என் பேரு ரம்யா ராமநாதன். கரெக்ட், ஐ அம் ராமநாதன். ஓஹோ, நீங்க தான் இவங்களோட அப்பாவா? அப்பாவா? அவங்க புருஷன் சசிகுமார் சொன்னாங்களே. சசிகுமார். கரெக்ட் மேடம், இவர் தான் சசிகுமார். நான் தான் சசிகுமார். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ரம்யா சசிகுமார்னு வச்சுக்காங்கன்னா வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, ரம்யா ராமநாதன் வச்சிருக்காங்க. சரி,
உள்ள அனுப்புங்க, முடிச்சிடலாம். இல்ல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதுல. இவ்வளவு பெரிய முடி இருந்தா சிக்கல் இருக்குதா செய்யும். மேடம் வந்து டீப்பா ஆழமா ரொம்ப யோசிச்சு பார்த்ததுல இவங்களுக்கு அந்த பாப் கட் ரொம்ப அசிங்கமா மூஞ்சிக்கு கன்றாவியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு கூட இத பார்த்த உடனே அப்படிதான் தோணுச்சு. ஆனா உண்மையை சொன்னா இவ யார என் பொண்டாட்டி பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களா? நான் சொல்லல. இல்ல இல்ல, நீங்க தைரியமா சொல்லலாம். அவங்க புருஷன் சசிகுமாருக்கு இல்ல அந்த ரோஷன் எனக்கு எதுக்கு? அப்போ நீங்க சசிகுமார் இல்லையா? நான் சசிகுமார் தான், சசிகுமார் தான். அது டென்ஷன்ல மறந்துட்டேன். எப்படியோ சார் தப்பான முடிவுக்கு வராம இருந்தீங்களே, இல்லனா இருக்கிற அழகும் போயிருக்கும். ஆமாங்க, நீங்க இது எப்படியாவது ஒரு லெட்டரா டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டைப் பண்ணியா? இல்ல எழுதி கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏன் இல்ல, என்னுடைய ஆபீஸ் மேனேஜர் இருக்காரு, அவர் வந்து பயங்கரமான லூசு பரதேசி. அவர் வந்து அவர் வீட்டுல அவர் சம்சாரம் எது செஞ்சாலும் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுடைய சம்சாரமும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு தடவை அவங்க சம்சாரம் வந்து பாப் வெட்டிக்கிட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருடைய சம்சாரமும் பாப் வெட்டிக்கணும், அப்பதான் ஆபீஸ்க்கு வர முடியுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இதுவாது பரவாயில்லைங்க, ஒரு தடவை அவரோட சம்சாரம் இல்ல ஏதோ வேண்டுதல்னு மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. வந்து ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட சம்சாரம் எல்லாம் மொட்டை அடிச்சுக்கணும்ட்டாங்க. ரெண்டு பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க, இன்னும் சில பேர் பரவாயில்ல வேலை கிடைக்காதுன்னு மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. நீங்க வந்து இந்த போல்டு லேடிஸ் பாத்துருப்பீங்க, இது வந்து போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லேடிஸ். அந்த மாதிரி ஒரு ஆபீஸ் அது. ஓஹோ, அப்படின்னா இந்த அம்மாவை பாப் பண்ண சொல்லி கம்பல் பண்றதே அந்த மேனேஜர் தானா? ஆமாமா, மனுஷனா மட்டன் சாம்பிராணிமா என்னோட ஆபீஸ் மேனேஜர். நான் நினைக்கிறேன் அவரோட சம்சாரம் ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க, அதனாலதான் ஊர்ல எல்லார் சம்சாரமும் அசிங்கமா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நான் எப்படிமா முடியும், எனக்கு வேற வேலை வேற கிடைக்கல. கவலைப்படாதீங்க, வெரி பேட். ஆமா, இந்த பொண்ணு மூஞ்சிக்கு பாப் நல்லா இருக்காது, குட்டையா கட் பண்ணா நல்லா இருக்காது, நீல முடிதான் நல்லா இருக்கும். குட்டையை கட் பண்ணவே கூடாது. ஆமா, அப்படின்னு சர்டிபிகேட் பண்ணி உங்க மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறேன். வீட்டு அடிங்க அந்த ஆள் மூஞ்சில. இதனால் சகலருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த அம்மாவுக்கு அதாவது திருமதி ரம்யா அவர்களுக்கு பாப் கட்டிங் செய்தால் அதை விட கொடூரமான செயல் உலகில் வேறு ஒன்றுமில்லை. மூஞ்சியா இது? என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு கன்றாவி மூஞ்சிக்கு பாப் செய்ய எங்கள் பார்லருக்கு அனுப்பி வைப்பீர்கள். 100,000 அமெரிக்க டாலர் கொடுத்தாலும் இந்த ஈனமான செயலை நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு பார்லருக்கு 10 பார்லர் விசாரித்து நாங்கள் எடுத்த முடிவு இது. இப்போது இந்த அம்மணி ஏதோ அரைகுறை லட்சணத்துடன் நடமாடிக்கொண்டிருக்கிறாள். இதை மேலும் மோசமாக்க எத்தனைத்தால் அழகுக்கலை அவமானம் செய்வதாக நினைத்து வழக்கு தொடர்வோம், ஜாக்கிரதை. இது தவிர பாப் வளர்ப்போர் சங்கம், உலக அழகிகள் சங்கம், அழகு வதை தடுப்போர் சங்கம், இவங்கெல்லாம் கூட அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என் முடிய வெட்டிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம். அப்போ பார்ட்டி? பார்ட்டி தானே, உண்டு போலாம். இப்போ மணி 6:00, 6:30 மேனேஜர் வீட்டுல இருக்கணும். ஒரு டாக்ஸி ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேன்னு. அதோ டாக்ஸி, 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 டாக்ஸி. வருவோம்மா, இருமா. என்னடா தெரியல, உன் கூட படிச்சோண்டா உன்னோட ஸ்கூல்ல படிச்சேன்னா உனக்கு பாலு என்ன ஞாபகம் இல்லையா? நான் உன்னோட பார்த்து பரிசையில காப்பி அடிச்சு அப்புறம் ஃபெயில் ஆனேன். பாலுடானா? அவன் பேரு பாலு இல்லையே, மணியாச்சே. மணி? ஆமா, ஆக்சுவலா மணிதான். அப்புறம் பெரியவனானதும் பாலுன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன்? அது வந்து எங்க அப்பா சொன்னாரு, நீ பெரியவனானதும் தாத்தா பேர் எடுக்கணும், தாத்தா பேர் எடுக்கணும்னாரு. அதான் பேர் எடுத்துட்டு வேற பேர் வச்சுக்கிட்டேன். இது என்ன புது டாக்ஸியா? பார்த்தா எப்படி தெரியுது? டாக்ஸி மாதிரி தான் தெரியுது. அது உன் சம்சாரமா? என்ன பத்தியா? அவசரமா என் மேனேஜர் வீட்டு போயிட்டு இருக்கேன், உன் வண்டியில போயிடலாமா? ஓகே, ஏறிக்க. ஏண்டா சசி, ஊர்ல ஓடகார மாரி முத்து, ஆப்பகார அங்க முத்து, புதுசமக்கிற பேச்சு முத்து, எல்லா முத்தும் சௌக்கியமா? எல்லாம் சௌக்கியம் தான். உட்காருங்கம்மா. ஓகேடா, நான் கிளம்புறேன். இல்ல என்ன, இதான் மேனேஜர் வீடு, எங்க ரெண்டு பேரும் டின்னர் கூப்பிட்டு இருக்காங்க. சரி, நீ வா. அது எப்படி உங்க மேனேஜர் டின்னருக்கு நான் எப்படி வர முடியும்? நீ வரப்போறியா இல்லையா? எவ்வளவோ விஷயம் பேச வேண்டியிருக்கா. அவர் எதுக்கு அனாவசியமா? சுமார், அவன் யார் தெரியுமா? என் பாலி சிநேகிதன். வரும்போது டாக்ஸில மீட்டர் போட கூட்டிட்டு வந்திருக்கான். போகும்போது அவன் வண்டியில ஓசில போக வேண்டாம். இல்ல இல்ல, ஐ திங்க் நான் நினைக்கிறேன் சசிகுமார்
நீங்க இல்லன்னு நினைக்கிறேன். அவன் வேற மாதிரி இருப்பாரு. அவரு ஏன் அப்படி சொல்ற, என்ன புது குழப்பம் உனக்கு? இல்ல, அவர் வந்து WWF சசிகுமார், நீங்க அப்படி இல்லன்னு. கரெக்ட், நானும் அதே சசிகுமார் தான். இல்லங்க, நீ வாடா கடவுளே. ஆண்டவா, ரெண்டும் ஒண்ணுதான், வாடா. அடே சசிகுமார், வாங்க வாங்க. குட் ஈவினிங் சார். ஷீ இஸ் மை வைஃப் ரம்யா. வெரி ஸ்வீட். ரொம்ப ஸ்வீட் வேணாங்க, சுகர் கம்ப்ளைண்ட் ஆயிடும். சார் யாரு? இவன் என்னோட ஆத்ம நண்பன், பேர் மணி. ஹலோ யங் மேன், கல்யாணம் ஆயிடுச்ச? இல்ல சார், இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். பிரிட்டிஷ் சார். அம்புஜவல்லி அம்பு. என்ன சசிகுமார்? அவங்க மிஸ்ஸஸ் ரம்யா சசிகுமார். என்ன நீங்க? இவர் தான் சசிகுமார். இல்லம்மா, அவர் மணி. அப்ப காலையில? இல்ல, காலையில மத்தியானம் ராத்திரி எப்பவுமே அவர் தான் சசிகுமார். இல்ல, நீங்க தான் சசிகுமார். இல்ல, இவர் மணி. இல்ல, சசிகுமார். இல்ல, மணி. சசிகுமார். இவரை கட்டுவோம். ஏன் சார், நீங்க மணி தானே? நான் மணி தான். நீங்க சசிகுமார் தானே? ஆமா, நான் சசிகுமார். நீ என்ன சார் குழப்பறீங்க? அதாவதுங்க, என் பேர் வந்து சசிகுமார் மணி. சில பேர் சசிமாங்க, சில பேர் குமார்மாங்க, சில பேர் மணிம்பாங்க. உன்பேரும் சசிகுமார் தானா? ஆமா. இது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? திரும்பி போச்சே சொல்றேன். அப்படியா சார்? இவன் எப்போதுமே அப்படித்தான், அடிக்கடி பேரை மாத்திப்பான். இவனோட ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா? பாலு. ஏப்பா, இன்னைக்கு காலையில என் மேனேஜர் ஒரு பரதேசின்னு சொன்னீங்க, அது இவரு தானே? இல்லவே இல்ல. ஏமா, நீ அவன் பொண்டாட்டி தானே? ஏன் இப்படி திரு திரு முடிக்கிற? காலையில இவன் தானே உன் புருஷன் சொன்னா? யார் சசிகுமார்? யார் இவரோட புருஷன்? மரியாதை ஒழுங்காசிரோடு, இல்ல போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன். சார் வாங்க சார், நானே உண்மையை சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா வந்து உங்க சம்சாரத்துக்கு இந்த முடியெல்லாம் குட்டையா வெட்டிக்கிட்டு பிடிக்கல, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி, நல்ல எண்ணத்துல நான் உதவி செய்யலாம்னு நினைச்சேன், அது இவ்வளவு குழப்பத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணம் நீங்க தான் சார். ஆனா ஆமா, நீங்க தான் ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் சொல்லிருக்கீங்களே என்னோட சம்சாரம் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க, பார்க்க சகிக்காது, அதனால எல்லார் சம்சாரமும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஐயோ, நான் என்ன சொன்னேன்? ஆமா, நான் போய் சொல்லுவேனா? நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு உதவி செஞ்சிருக்கா, நிச்சயமா இந்த பையன் போய் சொல்லிருக்கவே மாட்டான். மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே அதிகம், இதுல கிண்டல் வேறியா? உங்களை எங்க போவீங்க? எங்க போவீங்க? நீங்க எங்க போனாலும் நான் விட மாட்டேன். அப்புறம் என்ன, மேனேஜர் மறைஞ்சிட்டாரு, இனிமே அந்த போஸ்ட் உனக்குதான். கங்கிராச்சுலேஷன்ஸ். கைய விட மாட்டேன். இப்போ உண்மை சொல்லுடா, உன் பேர் என்ன? மணியா, பாலுவா, சசிகுமாரா? என் பேர் ராஜா. உண்மையை சொன்னா மறைஞ்சிட்டாரு. சிரிப்பு மீட்டர் போட்டாச்சு, சொகுசு வண்டி சூப்பட்டாச்சு வந்தாச்சு. நம்ம ரூட்டு நல்ல ரூட்டு, அட லெப்ட் ரைட் கவனி, எடுத்தேக்கு முடிஜூட்டு, நம்ம பாதை எங்கும் வெற்றி. டாக்ஸி தான் ஓட்டி சம்பாதிக்கிறேன் நினைச்சா, இப்ப வீடு வீடா பால் ஊட்டி சம்பாதிக்க ஆரம்பிச்ச போல இருக்கு. என்ன பேசுறீங்க? என்னடா அது, செவரெல்லாம் புள்ளி புள்ளியா வச்சு அசிங்கப்படுத்துற, இதென்ன பால் கணக்கா? இல்லப்பா, இதெல்லாம் என்னுடைய வண்டியில டிராவல் பண்ண புள்ளிகளோட கணக்கு. புள்ளியா? ஆமா,
அது என்ன ஒரு பெரிய புள்ளி? இதுவா, அது ஒரு பெரும் புள்ளி டிராவல் பண்ணாரு. அத பத்தின விஷயம் பரவாயில்லையே, நிறைய சவாரி ஏத்திருக்க போல இருக்கு. ஆமா ஆமா, எவ்வளவு பணம் கிடைச்சது? அது அதை பத்தி உனக்கு என்ன, அது என் டிராவல் இல்லையா? சார் மே கமன். தெருமுக்குள்ள கடந்தது எடுத்து பார்த்த இந்த அட்ரஸ் இருந்தது, வந்து பார்த்தா நீங்க. நல்ல வேளமா, பஸ் உங்க கையில கிடைச்சது. முழுசா பொறுப்பா கொண்டாந்து குடுத்துட்டேன். இல்லன்னா? இல்லன்னா என்ன சார்? பிச்சா காசு 80 ரூபா 10 பைசா, இத வச்சுட்டு என்ன சார் பண்றது? என்னது 80 ரூபா 10 பைசா உனக்கு பிச்சை காசா போச்சா? என்னமா விளையாடுறியா? உழைச்சு சம்பாதிச்ச காசு தெரிஞ்சுக்கோ. நாய் வித்த காசு கொலைக்காது, கார் ஓட்டின காசு ஆணடிக்காதுப்பாங்க. பர்த்த கொடு. ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் தானா? வேணா ஒண்ணு செய்யலாம். எப்போது நீ உன்னோட ஹேண்ட்பேக தொலைச்சிட்டா நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டாந்து தரேன். நீ ஒண்ணும் தர வேண்டாம், தேங்க்ஸ் கூட சொல்ல வேண்டாம். கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி வேண்டாமடா. அதுக்காக என்ன லேசா வாலாட்ட சொல்றியா? நாகரிகம் ஒண்ணு இருக்கு. ஏன் இத்தனை நாள உனக்கு தெரியவே இல்ல? அது குறுக்க கூறாத. நான் எப்படி வேணா கூறுவேன், அது நீ கேட்க கூடாது. அது என் தொழில் தர்மம். அந்த பொண்ண கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுற. அப்பா பேசுற பேச்சா இது? அந்த பொண்ண ஹோட்டலுக்கு வீட்டுல கூட்டு போய் காப்பி கீப்பி வாங்கி கொடுத்து பிளீஸ் கிளீஸ் பண்ணி சந்தோஷ கிந்தோஷப்படுத்துற. நீ இப்ப பேசினியே, இது என்ன பாஷை? இதத்தான் தமிழ் கிமில்னு சொல்லுவாங்க. ஏதோ மாமா சொல்றாருன்றதுக்காக. ஆமா நான் தான். உங்க கூட காபி சாப்பிட வரேன். டாடா அங்கிள். டாடா அங்கிள். காபி சாப்பிடறதுக்கு இப்படி ஒரு அரைச்சல். இத உன் டாக்ஸில ஏத்திட்டு போகாத. என்ன நம்ம கெஸ்டா, நம்ம வீட்டு கார்ல வச்சுட்டு போ. ரொம்ப தேவை. சார் காபி என்னயா? நீ தமிழர்ல விரல கழுத்துட்டு விரல நகைச்சுட்டு இதுமா இருக்க விரல போட்டு வந்தேன். தப்ப நினைச்சுக்காதீங்க. நல்ல ஹோட்டல்யா, சீக்கிரம் பில்ல கொண்டு வா. ஒரு சாதா தோசை, ஒரு மசால் தோசை, ஒரு ஆனியன் ரவா, போண்டா, பஜ்ஜி, போதா குறைக்கு இப்ப இட்லி. பிரமாதமா பிரமாதம். கொல்ல பக்கத்துல கிணறு இருக்கு, அம்மி ஆட்டுக்கல் இருக்கு. ஏமா அப்படியே தூக்கி தலையில போட்டு விளையாடுறியா? ஒரே ஒரு காபி சாப்பிடறேன்னு சொல்லி இங்க கூட்டு வந்தா என்னது இது? காலி பண்ணுவ போல இருக்கு. வேற பில்லு கொண்டாயா? ஐயோ 100 ரூபாயா பில்லு? ஏமா 80 ரூபா 10 பைசா, அத கண்டுபிடிச்சு கொடுத்துடா. 100 ரூபாயா? ஓட்டப்பந்தய வீரர் ஜோதியுடன் ஓடினார், போலீஸ் தேடுகிறது. ஜோதியோட ஓடனா ஏன் போலீஸ் தட்டுறாங்க? ஜோதியின் தந்தை. ஓ, ஜோதிங்கிட்டு பொண்ணா? ஏன்பா ஜோதி? டாக்ஸி வருமா? இது என்ன நாயா பிஸ்கட் போட்டுன்னு வரதுக்கு? அது இல்லப்பா, பாரிஸ் போகணும். என்ன எதிர்பார்ப்ப? பாஸ்போர்ட், விசா, இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பேன். இங்க இருக்கிற பூ கிடைக்குப்பா. லோக்கல் பாரிஸா? நம்ம வண்டியில ஏறுங்க, சுபிச்சம் ஆயிடுவீங்க. சாவு விட்டு வரேன். என்ன சுபிச்சம் வண்டி கிடக்கு? அதுக்காக அந்த ஆள் போய்ச்சிக்க முடியுமா? சாவு கிராகி. சாவு கிராகியா? சாவு வீட்டுல இருந்து வர கிராகின்னு சொன்னேன். என்ன எதிர்பார்ப்ப? மீட்டர் என்ன சொல்லுதோ அது குடுங்க. சூடு வைக்காத மீட்டர். ஆடி குடிங்க, எதிர்பார்க்காத துட்டு. ஏறி உக்காருங்க. டிவி ஷோரூம் சார், நீங்க டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டீங்க, என்ன எதுக்கு இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வரீங்க? ஒரு பெரிய பணக்காரத்து பையனா இருந்தோம், உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வந்துச்சு பாரு. அதுதான்பா என் மனசு ரொம்ப பிடிச்சது. சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம். சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு டாடிக்குள்ள இவ்வளவு அடக்கமா? இவரே அடக்கத்துல இருந்தா வராரு. ஏன்பா இவ்வளவு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? என்னோட டாக்ஸியோட முதல் கஸ்டமரே இதான். நான் கூட இந்த டிவி ஷோரூம் ஆரம்பிச்ச புதுசுல இந்த கடையில முதல் முதல்ல டிவி வாங்கின கஸ்டமரை நான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன். எப்படி சார்? 500 ரூபாய் பாக்கி வச்சுட்டானே. அதனாலதான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல சார், பெரிய கோடவுன் தான் இது. இது கோடவுன் இல்லப்பா, டிவி ஷோரூம். விற்பனை ஆகாத பொருளை தான் கோடவுன்ல வச்சிருப்போம். கூடிய சீக்கிரம் இது கூட கோடவுன் மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு.
அதான் விக்கிறது கஷ்டமா இருக்கு. என் பொண்ணு சொல்றது சரிதான்பா, இந்த பக்கம் இருக்கிற எல்லா டிவியும் வித்து போதுப்பா, ஆனா அந்த ஆறு டிவி மாத்திரம் விக்கவே மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அங்கதான் சார் நாம மூளையை யூஸ் பண்ணணும், அதுவும் பிசினஸ் மூளையை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விக்காத பொருளுக்கெல்லாம் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு சொல்லணும். அதுக்கெல்லாம் முகராசி வேணுமா? இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஷோரூம் எங்கிட்ட ஒப்படைச்சு காட்டுங்க, ஜஸ்ட் லைக் தட் அந்த ஆறு டிவி நிமிஷத்துல வித்து காமிக்கிறேன். ஒரு நாள் விற்க முடியுங்கிற வர கஸ்டமர் கிட்ட எப்படி ஸ்வீட்டா பேசி எல்லா டிவி நான் விற்கிறேன்னு பாருங்க. ஓகே, நாங்க ஈவினிங் வர்றோம், அதுக்குள்ள நீ சேல்ஸ் முடிக்கிறேன். கண்டிப்பா. ஒரு நிமிஷம், அந்த டிவி விலையெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு போக. ஆமா, நான் சொன்ன உடனே எல்லா டிவி அந்த விலையை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிட்டு போறாங்க. நீ வேற சார், உங்களுக்கு சேல்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பொண்ணு இருந்தா அப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பாருங்க, என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளை இனிமேதான் பாக்க போறீங்க. பிளீஸ் விலைய சொல்லுங்க. ஆல் ரைட், கலர் டிவி 12,000 ரூபாய், ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் 2,000 ரூபாய், ஓகே, ஒரு 500 ரூபாய் முன்னப்பே நீ வித்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, நான் எல்லாத்தையும் முன்னே வித்து காட்டுறேன். ராசியான ராஜா. யாரு? உங்களதா? ஓ, எப்படி நீங்க சேல்ஸ் பண்ணி எங்க அப்பா ஆசைப்படுறீங்கன்னு பாப்போம். இந்த ராஜா கைய வச்சா குண்டூசி. என்னடா இது, காலையில இருந்து உட்காந்துக்கிறோம், ஒரு ஆளை கூட காணும், தனியா உட்கார வேற பயமா இருக்குது. அந்த ஆள்கிட்ட சவால் விட்டேன், மணி 5:30, ஒரு டிவி கூட விற்கலன்னா என் மானம் கப்பல் ஏறிடுமே. ஆண்டனா, ஆண்டவா, நீதாப்பா என்ன காப்பாத்தணும். வாங்க வாங்க. மணி என்னது? ஏயா, மணி கேட்டா கடவுள் நோண்டியா போயவில்ல? இதுதான் கஸ்டமர் தர வரவேற்பா. சாரி, நீங்க கஸ்டமரா? தப்பா நினைச்சிட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்களா? இது என்ன ஷோரூமா ஹோட்டலா? சட்டு புட்டுன்னு நல்லா படம் தெரியற மாதிரி அலாலையா வராம ஒரு அன்ரூல்டு டிவி சகாய விலை கொடுங்க. என்னடா இது, அலாலையா அன்ரூல்டு டிவியா? பார்த்தாலே ஏமாந்தவமா இருக்குதான், ஒரே அமுக்க அமைக்கிட வேண்டிதான். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம கடையில எல்லாமே சகாய விலைதான். தனியா வாங்கினா கொஞ்சம் விலை ஜாஸ்தி, மொத்தமா வாங்கினீங்கன்னா ரொம்ப குறைச்சு கொடுப்பேன். உங்களுக்கு கலர் டிவி வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி போதுங்க. அப்படியா? ஆறு டிவி இருக்கு, எது கலர் எது பிளாக் அண்ட் ஒயிட் தெரியலையே. கலர் டிவிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கும் வித்தியாசம் தெரியாம மொத்தம் வியாபாரத்துல உட்காந்துருக்கான், ஒரே அமுக்க அமைக்கிட வேண்டியதுதான். பயங்கரமான ஐடியாவா இருக்கு, வாங்க பாத்துருவோம். ஆறும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான்யா. என்ன வில வந்து? ஒரு டிவி 3,000 ரூபாய், ஆறு டிவி 18,000 ரூபாய். நம்ம கையில வந்து 5 டிவி வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீ, அப்ப 15,000 ரூபாய், அதுல ஒரு 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட், மொத்தம் 16,000 ரூபாய் கூட ஆறு டிவி கொடுத்துருவேன். ஒரே வேலை சீக்கிரம் சொல்லு, இல்ல வேற ஆளு குடுத்துருவேனா? ஓகே, நான் சொல்றேன். ஓகே, 6 டிவி பார்சல். என்னமா இது, ஒரு டிவி காணும், 6 டிவி வித்து போச்சா? ஆச்சரியமா இருக்கேன். பாத்தீங்களா எப்படி? நான் அப்பவே சொல்லலையா, எல்லாத்துக்கும் ஒரு முக ராசி வேணும் சார். நான் உட்கார்ந்த நேரம் அப்படி, இடம் அப்படி. ஒரு ஆள் வந்தான், பார்த்தோன்னே ஏமாந்தவ மாதிரி தெரிஞ்சது. 5 டிவி வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீன்னு, அவ்வளவுதான், எல்லாத்தையும் அள்ளின்னு போட்டான். 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற வாங்கிட்டேன் தெரியுமா? இவ்வளவு நாள் கடைய பாத்துட்டீங்களே, அந்த ராக்ல இருந்து ஒரு டிவி உங்க விற்க முடிஞ்சதா? அவர்தான் ராஜா. இந்தாங்க புடிங்க பணத்தை. எவ்வளவு இருக்கு மொத்தம்? 14,000 ரூபாய் இருக்கு. 14,000 ரூபாய். 5 கலர் டிவியா? ஏன் சார் எங்கிட்ட முன்னாடியே சொல்லல? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும், கலர் டிவிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத கபோதா இருப்பேன். இப்படி நஷ்டமடைய வச்சுட்டியடா. சூப்பர் சேல்ஸ், பம்பர் சேல்ஸ் சொல்லிட்டு என் தலையில துண்ட போட வச்சுட்டியடா. தடங்களுக்கு வருந்திக்கிறோம் சார். படத்தை எடுத்துட்டு போயிட்டாலே அப்பா, அவர் நம்ம கையில மாட்டவே மாட்டார். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரனா, அவ்வளவு பெரிய டிவி ஷோரூமுக்கு ஓனர்னா, வண்டிய சர்வீஸ் விட்டுன்னு டாக்ஸில போனா தமா துண்டு பையன் என்ன ஏமாத்தி போயிட்டாங்க. நான் கோவப்படாதீங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்,
அவனை கண்டுபிடிச்சு வந்து உங்க காலில் விழ வைக்கிறேன். அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். ஏயா என்ன நஷ்டப்படுத்திருக்கான்னு சொல்ற, ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்க. அண்ணா வில போகாத டிவி எல்லாம் அவன் எவன் தலையிலயோ கட்டின மாதிரி வில போகாத உங்க பொண்ண. என்னையா சொல்ற? மன்னிக்கணும்னா நாக்கு ஸ்லிப் ஆகி போச்சு. அதாவது கல்யாணம் ஆகாத உங்க பொண்ண அவன் தலையில கட்டிடுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா என் பொண்ணு. என்ன பொண்ணு? உங்க பொண்ணுக்கும் அவன் மேல ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். பையனோட அப்பா பெரிய பிசினஸ் மேன், நீங்களும் பெரிய பிசினஸ் மேன். அவர் ஒரு கை நாட்டு, நீங்க ஒரு கஞ்சன். ஆமா. என்ன பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கஞ்சாங்கறியா? இல்லையா பின்ன பையனை பத்தி இவ்வளவு மேட்டர் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த அப்படின்னு பரிசு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? பரிசு எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நான் என்னையா பண்றது? சரி நான் சில்லறையா கொடுக்கறதே. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிவிட்டோம், உடனே தர்றேன். எதே தாம்பூல பையா, எவ்வளவு பேசினாலும் சல்லி காசு தேராது போல இருக்க. பொண்ணுக்கு ஒரு காது கேட்காதுன்னு சொல்லிடுறேன். ஐயோ அப்படிதான் சொல்லி காரியத்துக்கு எடுத்துறாதையா? பின்ன ரெண்டு காது கேட்காதுன்னு சொன்னா இன்னும் அசிங்கம் இல்ல. மேனேஜர்கிட்ட சொல்லி ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு போ. சரி அண்ணா ஒரு 250 வாங்கிக்கிட்டமா. நினைக்கிறேன் எல்லாரும் தீபத்தியோட ஓடி ஓட்டனால ஏதோ ஜோதி எடுத்துக்கிட்டு ஸ்டேடியத்து பக்கம் போனோம். டிராபிக் டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. நீங்க எங்க ஓடுறீங்க? எதிர்காலத்தை நோக்கி ஓடுறோம் சார். இப்படி ஓடினா எதிர்காலம் வராது. ஊரு கோடியில பொட்ட காடுதான் வரும். அதுக்கப்புறம் பயங்கரமான சிச்சுவேஷன். ரெண்டு மரத்துக்கு நடுவுல இவங்க புடவையை கட்டிருப்பாங்க. உங்க தலை மேல தெரியும், கால் கீழே தெரியும். தூரத்து நெருப்பு மூட்டி இருக்கும். ஒரு குழந்தை சூழில அழுதுகிட்டே இருக்கும். ஒரு கிழவன் சோகமா உட்கார்ந்து இருப்பான். ஒரு கிழவி பாடுவா டூயட் சாங் சிச்சுவேஷன். அதானே அண்ணே உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும். வாங்க வண்டியில ஏறுங்க. பாருங்க இப்படியே நேரம் போனீங்கன்னா அங்க காதல் காளியம்மா காதல் ஆசிரமம் ஒரு ஆசிரமம் வரும். சின்ன வயசுல ஓடி போன ரெண்டு பேர் தான் இப்ப வயசாகி அங்க ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸ் இல்ல அதை சுட்டு உங்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. அதை நாங்க சாப்பிடணுமா? ஏங்க ஜெயில போய் களி திங்கறத விட இது தேவையா இல்லையா? சீக்கிரம் போய் ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களே திருட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க எல்லாம் எப்படி சார்? பாருங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, கூப்பிடுங்க, நான் வரேன். அதுக்குள்ள கிராமத்து ஜனங்கள் வந்தா நான் தடுத்து நிறுத்த வேண்டாமா? எனக்கு எப்படி வேணா வேக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரு? உன் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு பா, சீக்கிரம் போமா. இல்ல something is wrong with you. இல்ல ஒண்ணு இல்ல. என்னவோ திரும்ப நடக்குது, நான் இங்க போக மாட்டேன். சொன்ன கேளுமா. மாலையெல்லாம் ரெடி, நீங்க வந்து மாலை மாத்திடலாம். நான் வரேன். என்ன மாலை ரெடிங்கிறா, மாலை மாத்தணுங்கிறா, என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்லையே. நான் சொல்றேன், எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. திருட்டு கல்யாணமா? உங்களுக்கே இப்படி புத்தி போகுது. உங்களையும் நினைச்சு நான் ஏங்கிட்டு இருக்கேன். இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அது நடக்காது. வெளியூர் பொண்ணு, நம்ம ஊர் பையன் இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்றாரு. அதை இந்த பொண்ணு தடுக்குது. என்ன இருந்தாலும் வெளியூர் பொண்ணை இழுத்து வந்து கல்யாணம் பண்ணிக்க தப்பு இல்லையா? பொண்ணு மேஜர் சார். அப்ப பையன் மைனரா? இல்ல சார், பையனும் மேஜர் தான். என்ன சார் ரெடி ஆகலையா? நீயா? அப்பா நீங்களா? பையன் அப்பா பயங்கரமான சிச்சுவேஷன் சார். நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. வேற வேலை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் மானத்தை வேற வாங்கணுமா? இங்கேயே மாலை மாத்திக்கலாம். மாலையை மாத்திக்கோடா. மாத்திக்கங்க. நீ போடுமா? ரொம்ப சந்தோஷமா. கால விழாதீங்க. என்ன கெட்ட பழக்கம் இது? நான் என்ன உங்களுக்கு பதவியா தரப்புறேன்? அப்பா கால விழுங்க, புண்ணியமாது கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதெல்லாம் வீட்டுல வச்சுக்கலாம். பாருப்பா, இது எங்கேயாவது வெளியில கிளையில போய் சொல்லி வைக்காது. நான் சொல்ல மாட்டேன். அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீ ஏன் ஃபீல் பண்ற? இல்ல இல்ல, உங்க பத்தி தப்பா நினைச்சதுக்காக சொன்னேன். பரவாயில்லம்மா, பெண் புத்தி பின் புத்திம்பாங்க. பொண்ணுக்கு அவசர புத்திங்கிறது நீ நிரூபிச்சிட்ட. ராஜா என்ன? ஐ லவ் யூ. ஓ அப்படியா? அப்புறம் என்ன? உங்களை பார்த்து ஐ லவ் சொல்லிக்க திருப்பி சொல்ல மாட்டீங்களா? இப்பதானே சொன்னேன் பொண்ணுக்கு அவசர புத்தின்னு.
ஆம்பளைக்கு அவசர புத்தி நான் சொல்லவே இல்லையே. உங்களை சீக்கிரம் நான் சொல்ல வைக்கிறேன். என்னது ஆம்பளைக்கு அவசர புத்தி? நான் சொல்ல மாட்டேன். பாக்கலாம் பாக்கலாம். அணைஞ்சு போச்சு. ரேஷன் கடையில விஷால் வாங்கறதுக்கு கியூல நிக்கறாங்க. ஓ, அப்போ இப்போதைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லு. என்ன தடுத்து நிறுத்தாதீங்க, நான் போறேன். சும்மா உணர்ச்சி வசப்படாதரா. அவங்க கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இத்தனை நேரம் அனிமூனே போயிருப்பாங்க. அப்படியா? என் தீப்பந்தத்துக்கு வேலை இல்லாம போச்சே, வீணா போகுது. ஒன்னும் கவலைப்படாத, அங்க ஒரு ஊர்வலம் போகுது, ஏதோ மறியல் பண்ண போறாங்களாம். இத பின்னாடி எடுத்துட்டு போய் ஊயின்னு கத்து 50 ரூபா பேட்டா 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. உழைக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கா? இதான் வழி. போய்